முறியடித்ததன் விட அதை தணிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். அதாவது இந்தியா அதை பூதாகரமாக்கும் போது இவர்கள் அதாவது சாதாரணமான போதை வஸ்து கடத்தல்காரர்கள் என்ற ரேஞ்சுக்கு அதை கொண்டு வந்து கொண்டு இலங்கையை அச்சுறுத்துகிறார்கள். என்றால் இலங்கையால் இந்தியாவுக்கு ஆபத்து இருக்கிறது, நீங்கள் இங்கிருந்து பயங்கரவாதத்தை ப்ரொடியூஸ் பண்ணி இங்கே அனுப்புகிறீர்கள். அதற்கு பிறகு இந்தியாவின் புலனாய்வுத்துறை இலங்கையில் வரப்போகின்றது என்ற செய்திகளும் வந்துடும். அப்போ அதற்குரிய இனி இந்தியா தன்னை பாதுகாப்பு என்று கூறி இலங்கைக்குள் வரலாம். உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்காவின் அரசுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகள் நல்லதாக இல்லை. அமெரிக்கா கடைசியாக ரெட் லைன் என்றும் கூறிவிட்டது. இதுதான் இந்தியாவுக்கு தாங்கள் விதித்திருக்கின்ற இறுதி எச்சரிக்கை என்றும் கூறியது. இலங்கையை அனுமதிக்க, அதாவது இந்தியாவின் புலனாய்வுத்துறையினர் இலங்கைக்கு எங்கும் வந்து செல்லலாம். உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவின் புலனாய்வுத்துறை கடந்த ஆண்டு வந்து சென்றது போல எங்கும் வந்து செல்லலாம். இந்த நிலையில் வந்து எதுவும் நடக்கலாம் என்ற ஒரு நிலைதான். என்னென்று சொன்னால், தற்போது உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயும் ஒரு அரசியல் உறுதித்தன்மை இல்லை. எல்லா நாடும் மிகப்பெரிய ஒரு பதட்டமாகத்தான் இருக்கின்றது. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. உடற்பு நேர்களுக்கு அன்பிருந்த வணக்கங்கள். இந்தியா இலங்கை இடையில் தொடர்ச்சியாக ஒரு விடயம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால், இந்தியாவின் அகமதாபாத் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டவர்கள் ISIS தீவிரவாத அமைப்போடு தொடர்பு பட்டவர்கள் என்றும், அவர்கள் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் என்றும் பல்வேறுபட்ட தகவல்கள் தினம் தினம் இந்திய ஊடகங்களில் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. இதனுடைய கைதையும் இந்த கைது செய்யப்பட்டவருடைய பின்னணியையும் புலனாய்வு ரீதியாக என்ன தகவல்களோடு நீங்கள் இருக்கின்றீர்கள்? உண்மையில் நீங்கள் ஒன்றை யோசிச்சு பார்க்கலாம். இப்ப ISIS என்றது இருக்கான்றது ஒரு கேள்விக்குறி. இந்த ISIS என்றது யார் என்றதும் இப்போது பெருமளவான ஆட்களுக்கு இப்போ தெளிவாகிவிட்டது. ISIS என்றது இப்ப அது முஸ்லீம் அமைப்பாக இருந்ததென்று இருந்த அவங்கள் என்ற பெயரை வைத்து இப்போ அவர்கள் அழிந்த பிற்பாடு பல்வேறு நாடுகளின் புலனாய்வுத்துறை தான் அதனை அந்த பெயரை இப்போது பயன்படுத்துகிறார்கள். உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், இந்த ரஷ்யாவின் கோக்கோஸ் நகரில் இடம்பெற்ற அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மீதான தாக்குதல், அதையும் ISIS என்றுதான் உடனடியாக அவசர அவசரமாக உரிமை கோரினார். ஆனால் அவங்கள் கண்டுபிடித்தது, அதாவது ரஷ்யா கண்டுபிடித்ததன் அடிப்படையில் அது வந்து உக்ரைனின் புலனாய்வுத்துறை MCIA இணைத்து நடத்தியதாகத்தான் அவர்கள் கூறியிருந்தார்கள். அதற்குரிய ஆதாரங்களையும் எல்லாவற்றையும் வைத்திருந்தார்கள். அதே போலதான் பல இடங்களில், இப்ப ஈரானில் கடந்த வேண்டாம் அந்த சொலமானியின் நினைவு தினத்தில் பாரிய ஒரு குண்டுவெடிப்பு, அதில் அதையும் முஸ்லீம் தீவிரவாதிகள் தான் கூறியிருந்தார்கள். ஆனால் அதை செய்தது மொசாட் என்றது ஈரான் தெளிவாக கூறிவிட்டது. இப்ப உங்களுக்கு தெரியும், அதாவது 2019 இலங்கையில் இடம்பெற்ற புனித ஞாயிறு குண்டுவெடிப்பு, அதுவும் ISIS. உண்மையில் ISIS அப்பவே அவங்கள் கூறியிருந்தார்கள். கொழும்பில் இருக்கின்ற பத்திரிகை ஒன்றை கூறியிருந்தது, இவங்கள் சொல்லித்தான் ISIS-க்கே தெரியும். அப்போது அவர்கள் அழிவடைகிற நிலையில் இருந்தார்கள். அப்ப இவங்கள் சொல்லித்தான் ISIS வச்சதென்றே அவங்களுக்கே தெரியும். அப்ப அது ஒரு அமைப்பா இயங்கினதான் உலகம் முழுக்க அந்த அதை, அதாவது இந்த அண்டர் கவர் ஆப்ரேஷனுக்கு அது ஒரு சிம், அவர் நேம் அதை பயன்படுத்தி அது மக்கள் மத்தியிலும் பிரபலியமானது. ISIS பயங்கரவாதிகள் என்ற ஒரு பிரபலம். இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்த நேரத்தை நீங்கள் பார்த்தால் ஒரு தேர்தல் காலம், இலங்கையின் தேர்தல் காலம். 2019 இடம்பெற்றது உங்களுக்கு தெரியும் தேர்தல் காலம், தேர்தல் அந்த ஆண்டு நடைபெற போகிறது அன்றுதான் அந்த குண்டுவெடிப்புடன் அந்த அங்கு ஆட்சியே மாறிவிட்டது. இப்போது இன்னொரு தேர்தல் இடம்பெற போகின்றது.
தேர்தல் மிகவும் சூடு பிடித்து கொண்டிருக்கின்றது. அதிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப சிங்கப்பூரில் இடம்பெற்ற இந்த பாதுகாப்பு மாநாடு உங்களுக்கு தெரியும். அதில் அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சர் லோயிஸ் ஆஸ்டினும் சீனாவின் பாதுகாப்பு அமைச்சரும் நேரடியாகவே கருத்து ரீதியாக மோதிக்கொண்ட ஒரு களமாக இருக்கு. அப்ப சீனா அதில் நேரடியாக சொன்னது, நீங்கள் ஆசியாவில் ஒரு நேட்டோவை உருவாக்க முனைந்து கொண்டு நிற்கிறீர்கள், ஆனால் அதை முறியடிப்போம், அவ்வாறு உருவாக்க சீனா ஒருபோதும் விடாது. அப்ப ஆசியாவில ஒரு நேட்டோ உருவாக போகுது என்று சொல்லியிருக்க, அப்ப ஆசியா இதை ஏன் நான் கூறுகிறேன் என்றால், ஆசியா இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது என்றதுக்கான அது ஒரு சிறு காரணம். அப்ப இவ்வாறான ஒரு நிலையில் இலங்கையின் தேர்தல் வந்து மிக மிக ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்கின்றது. மாலத்தீவை இந்தியா இழந்த பிற்பாடு, அப்ப நீங்கள் 2019 ரஷ்யாவில் இடம்பெற்றது, ஈரானில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு, சிங்கப்பூரில் இடம்பெற்ற இந்த பாதுகாப்பு மாநாடு எல்லாவற்றையும் நீங்கள் கோத்து பார்த்தால் அதுக்குரிய விடை தெளிவாக தெரியும், யார் என்ன செய்ய போகிறார் என்று. எனவேதான் இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் கமா குணரன்னா ஒன்றை கூறுகிறார், அது வந்து அவர்களுக்கு மதத்துக்கும் தொடர்பில்லை அல்லது தீவிரவாதத்துக்கும் தொடர்பில்லை, அவர்கள் வந்து போதை வஸ்து கடத்துபவர்கள் என்று கூறிவிட்டார். அதாவது இந்தியா ஊடகங்களும் இந்தியாவும் இவ்வளவு தூரத்துக்கு அவர்களை ஒரு பயங்கரவாதிகளாகவும் ஒரு நெட்வொர்க் உள்ளவர்களாகவும் அவர்கள் ஒரு அண்டக்கோரா இயங்குவதாகவும் குண்டுகளை வைக்கப் போவதாகவும் ஒரு பூதாகரமாக அதை கொண்டு வர முற்பட்டிருந்தார்களோ அதை அப்படியே அணைச்சு மூடின மாதிரி இவரின் அறிக்கையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப ரெண்டு பக்கத்தை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னா, இரு தரப்புக்கும் இடையில் ஒரு உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு பனிப்போராக இந்த அரசு தலைவர் தேர்தலை முன்னிட்டு இரண்டு தரப்பும் ஒரு மோதுகின்ற ஒரு பனிப்போராகத்தான் இதனை பார்க்கலாம். கடந்த காலங்களில் இந்தியாவில் இவ்வாறான கைதுகள் அல்லது முஸ்லீம்கள் தரப்பில் இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெறுகின்ற போது, கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் அது தொடர்பில் அக்காலத்தில் இருந்த அரசாக இருக்கலாம் அல்லது இராணுவ தரப்பினராக இருக்கலாம், அவர்களுடைய கருத்துக்களும் அவர்கள் முன்வைத்த விதமும் வேறு விதமாக இருந்தது. ஆனால் இப்போது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமால் குணரட்ன அவர்களுடைய கருத்து ஏதோ ஒரு விடயத்தை தடுப்பது போன்று இருக்கின்றதா, அல்லது இதிலும் ஏதாவது உள்நோக்கம் கருதி அவர் இந்த கருத்தை இப்படி முன்வைத்திருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? ஏனென்றால் கோத்தபாய ராஜபக்சவின் காலத்தை பொறுத்தவரையில் அது வந்து அவர்களை கொண்டு வருவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு தாக்குதல். அப்ப அவர்கள் அதனை உதாரணமாக்கி இருந்தால், அவர் பதவிக்கு வந்ததே வந்து, அதாவது நாட்டில் தீவிரவாதிகள் வந்து விட்டார்கள், நாடு அழிய போகிறது, சிங்கள இனம் அழிவை சந்திக்க போகிறது என்று ஒரு ஒரு இனத்துவசத்தை முன்வைத்துத்தான் அவர் முன்வந்தது. இப்பவும் அவர்கள் கொண்டு வாரது என்று சொன்னால் தற்போதைய அரசுக்கு எதிராகத்தான் இது நகரப்போகிறது என்றால், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கமல் குணரத்னாவை பொறுத்தவரையிலோ அல்லது சவீந்திர டி சில்வாவை பொறுத்தவரையிலோ அவர்கள் எல்லோரும் ரணிலுக்கு விசுவாசமானவர்கள் என்பதை 2022 காட்டிவிட்டார்கள். அதை கூத்தவாய தன்னை புத்தகத்திலே எழுதிவிட்டார். இவர்கள் அனைவரும் யாருக்காக வேலை செய்கிறார்கள், இப்ப ஜெனலுக்காக என்று சொன்னால் யாருக்காக வேலை செய்தார்கள்? அப்போது அமெரிக்க தூதுவர் அந்த புரட்சியை நடத்தி முடித்தவர், 2002 திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் அமெரிக்க தூதுவர் தான், அவர் தான் முழுக்க செய்து முடித்தவர். அப்ப அவருக்கு விசுவாசமாக இருந்தவர்கள் தான் அவர்கள். இப்ப இப்போ இப்படி ஒன்று வருகிறது என்று சொன்னால் தங்கள் பக்கத்துக்குரிய ஒரு ஒரு தங்களை குறிவைக்கிறார்கள் என்பதை அவர்கள் அவர் இந்த அறிக்கை வந்து அதை தடுப்பதாகத்தான் இருக்கின்றவர். அவ்வாறு இல்லை, ஒரு போதவத்து கடத்து என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார் என்றால், இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் 2019 இடம்பெற்ற தாக்குதலிலும் கேரளாவில் வைத்து பிடித்திருந்தார்கள் ஆக்களை. அப்ப கேரளாவில் இருந்ததுக்கும் அந்த தாக்குதலுக்கும் தொடர்பு இருக்கிறது என்றதையும் புரோவணிந்தார்கள், ஆனால் எல்லாவற்றையும் கிடப்பில் போட்டு விட்டார்கள். அது என்றால் இந்த பயங்கரவாதம் என்றது வந்து ஒரு அரசியல் பயங்கரவாதம், அது நாடுகளாலும் அந்த புலனாய்வுத்துறையாலும் உருவாக்குகின்ற பயங்கரவாதம், இது வேற. அப்ப அதை அவங்க மூடிவிட்டாங்க, அவங்க மூடிட்டாங்க. அப்பவே அங்கேயும் இங்கேயும் தொடர்பு இருக்கிறதுன்றது தெளிவானது உண்டு. இப்ப அவங்க என்ன இந்த இதை ஏன் கொண்டு வராங்கள் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று இலங்கையை அச்சுறுத்துகிறாங்க என்றால், இலங்கையால் இந்தியாவுக்கு ஆபத்து இருக்கின்றது, நீங்கள் இங்கிருந்து பயங்கரவாதத்தை ப்ரொடியூஸ் பண்ணி இங்கே அனுப்புகிறீர்கள்,
எனவே இலங்கையை இந்தியா தனது கண்காணிப்பில் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தம், மறைமுகமான அழுத்தம் ஒன்று பிரயோகிக்கப்பட போகுது. அதை அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு அதிலே இந்திய ஊடகங்கள் பூதாகரமாக்கியது மட்டுமல்லாது, அதற்கு பிறகு இந்தியாவின் புலனாய்வுத்துறை இலங்கையில் வர வர வருவதற்கா வர வரப்போகின்றது என்ற செய்திகளும் வந்திருந்தன. அப்போ அதற்குரிய இனி இந்தியா தன்ற பாதுகாப்பு என்று கூறி இலங்கைக்குள் வரலாம். இப்போ இலங்கைக்குள் வந்தால் இந்தியாவுக்கு இப்போ ஒரு பிரச்சனை இருக்கின்றது, அடுத்து வரப்போகின்ற அரசு எவ்வாறு இருக்க போகிறது என்று. அப்போ அதற்கு முதலே அதாவது ஒன்று உங்களுக்கு தெரியும், தென்னிலங்கையில எந்த ஒரு கட்சியும் பலமானது இல்லை. அப்போ ஜனாதிபதி தேர்தல் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டுதான் நிற்கிறது, யாரும் பிடிக் பண்ண முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அப்போ வருகிற கட்சியை இப்ப ஐஎம்எஃப் அதுக்குள்ள நிற்கின்றது. அப்ப ஐஎம்எஃப்ஐ மீறி வருகிற எவரும் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஏன்னா உலக பொருளாதாரம் அந்த அளவுக்கு சீரழிஞ்சு போய் நிற்கின்றது, அவர்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை. அப்ப இந்த நிலையில் வந்து வருகிற கட்சி மேற்குலகம் சார்பாக இருந்தால் தங்களுக்குரிய ஒரு பிடியை வைத்திருப்பதற்காக அல்லது வருகின்ற அரசாங்கத்தை அச்சுறுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் இதனை பார்க்கலாம். அதனை நான் கூறுவதை விட கமால் குணரன் அந்த அறிக்கையை அவரின் அறிக்கையை பார்க்கவே விளங்குகிறது என்ன அங்கு நடைபெறுகிறது. திரை மறைவில் கமால் குருநரத்னவின் அறிக்கையில் இப்படி எடுத்துக்கொள்ள முடியுமா? இந்தியாவின் பெரும் சதி முயற்சி ஒன்றை கமால் குணரத்ன அவர்கள் தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக நாசுக்காக முறியடித்திருக்கிறார் என்று. உண்மைதான், முறியடித்ததென்றை விட அதை தணிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். அதாவது இந்தியா அதை பூதாகரமாக்கும் போது இவர்கள் அதை ஒரு சாதாரணமான போதை வஸ்து கடத்தல்காரர்கள் என்ற ரேஞ்சு கதை கொண்டு வந்து மலினப்படுத்துவதற்கு. இப்ப அதை மலினப்படுத்துவதென்று சொன்னால் அதற்கு பின்னணியில் நிற்பது அமெரிக்காவாக தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் கமல் குணர்னாவாக இருக்கலாம் அல்லது சவிந்திர டி சில்வாவாக இருக்கலாம் அல்லது ரணில் விக்ரமசிங்காவாக இருக்கலாம், எல்லாம் வந்து அமெரிக்காவால் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது என்பது தெளிவான ஒன்று. அப்ப அவர்கள் வந்து தற்போதைய நிலையில் இந்தியாவை அதாவது இந்தியாவுக்கு எதிராக உங்களுக்கு தெரியும் ரணில் விக்ரமசிங்காவின் அரசுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகள் நல்லதாக இல்லை. அப்ப இந்த நிலையில் தங்களை பாதுகாப்பதற்கான ஒரு கேடயமாகத்தான் கமல் குணரத்ன இதனை கூறியிருக்கின்றார். நீங்கள் முன்னர் குறிப்பிட்டீர்கள், இலங்கைக்குள் தங்களுக்கு எதிரான ஆட்சி அல்லது தங்களுக்கு எதிரான ஒருவர் ஜனாதிபதியாக வருகின்ற சூழ்நிலையில் இந்தியாவினுடைய பயணம் என்பது சற்று முரணாக அல்லது குழப்பங்கள் நிறைந்ததாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன என்று. அந்த அடிப்படையில் நீங்கள் இன்னும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தீர்கள், அதனை உளவு பார்க்கின்ற ஒரு வேலையை கூட இப்போது இந்தியா ஆரம்பித்திருக்கலாம் என்று. இந்த அகமதாபாத் கைதின் பின்னர் குஜராத்தின் பயங்கரவாத தடுப்பு போலீசார் இலங்கைக்கு வருகை தர உள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அதன் பின்னணியில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று இதற்கும் அதற்கும் தொடர்பு இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். உண்மைதான், என்னென்று சொன்னால் 2017 ஆம் ஆண்டு வந்த புலனாய்வுத்துறை அதிகாரிகள் புலனாய்வுத்துறை நடந்த நடவடிக்கையின் உச்சமாகத்தான் வவணதீவு தாக்குதல் அதன் பிற்பாடு இடம்பெற்ற புனித ஞாயிறு குண்டு வெடிப்புகளை தொடராக பார்த்திருக்கிறார்கள். தற்போது மீண்டும் அவர்கள் இலங்கைக்குள் புலனாய்வுத்துறை என்ற ரீதியில் ஊடுருவல் செய்வதற்கான ஒரு முயற்சி. ஏனென்று சொன்னால் இது வந்து ஒரு இந்த இந்த தாக்குதல் வந்து அல்லது இந்த கைது வந்து ஒரு மல்டி பர்பஸா தான் நீங்கள் பார்க்கலாம். அவங்க ஒன்று இலங்கைக்கான ஒரு மறைமுகமான அழுத்தம், இரண்டாவது தனது பாதுகாப்புக்கு இலங்கை அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்கிறார். மூன்றாவது அதை காரணம் வைத்து காரணம் காட்டி இலங்கையை அனுமதிக்க, அதாவது இந்தியாவின் புலனாய்வுத்துறையினர் இலங்கைக்கு எங்கும் வந்து செல்லலாம். உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவின் புலனாய்வுத்துறை கடந்த ஆண்டு வந்து சென்றது போல எங்கும் வந்து செல்லலாம், எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம் என்ற ஒரு ரேஞ்சுக்கு அதனை கொண்டு வருவதற்கான ஒரு முழு முயற்சியாகத்தான் நீங்கள் இதனை பார்க்கலாம். ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டு இலங்கையில் வந்து அமெரிக்கா காலூன்றுமாக இருந்தால் அதனை எவ்வாறு உள்ளூர் கலவரங்கள் ஊடாகவோ அல்லது அங்குள்ள சிங்களவர்களை தூண்டிவிட்டோ ஏதோ ஒரு வழியில் அதனை தடுப்பதற்கான ஒரு முயற்சி முன்முயற்சியாகத்தான் நீங்கள் இதனை பார்க்கலாம்.
அமெரிக்காவின் மிலேனியம் சேலஞ்ச் உடன்பாடு எவ்வாறு இல்லாது செய்யப்பட்டது என்றதும் உங்களுக்கு தெரியும். அதே போல சீனாவை இந்தியா எதிர்ப்பது என்றது, அது சாதாரணமாக அது வர்த்தக நலன் சார்ந்தது. அந்த வர்த்தக நலனை முன்வைத்து தமிழர்களை அதற்குள் பயன்படுத்த முற்படுகிறார்களே தவிர, உண்மையாக இந்தியா தனது எதிரியாக பார்க்கிறது வந்து அமெரிக்காவை தான். அப்ப அந்த அதனை தடுப்பதற்கான ஆயத்தங்களை இந்தியா தற்போதே ஆரம்பித்து விட்டது. அதாவது சில சமயங்களில் இந்தியா தனக்கு பாதகமான ஒரு அரசு அமையும் என்ற ஒரு ஒரு கணிப்பை இந்தியா மேற்கொண்டிருக்கின்றது போலதான் தெரியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணி புலனாய்வு அமைப்புகளான ரோ, அதே போன்ற என்ஐஏ போன்றவற்றினுடைய பிரவேசம் இலங்கைக்குள் செல்லுகின்ற போது பல சிக்கல்கள் அல்லது அங்கிருக்கக்கூடிய முரண்பாடுகள் அதிகரிக்கும் என்பதால் தானா குஜராத் பயங்கரவாத தடுப்பு போலீசார் என்கின்ற பெயரின் வேறு ஒரு பெயரில் புலனாய்வு அமைப்பு ஒன்று இலங்கைக்குள் நகர்கிறது? ஒன்று அது ஒரு காரணம். அடுத்தது வந்து இப்ப குஜராத்தில் தான் இந்த இவர்களை கைது செய்தது என்றால், அப்ப குஜராத் படை புலனாய்வுத்துறையினர் இலங்கைக்கு விசாரணைகளை மேற்கொள்ள செல்வதாக கூறித்தான் இவர்கள் செல்கிறார்கள். ஆனால் இது வந்து எவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் இதனை தொடர்ச்சியாக செய்ய போகிறார்கள் என்பது தெளிவற்றதொன்று. உதாரணமா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியா வந்து தனது கூலிப்படையே பயங்கரவாதிகளாக பயன்படுத்துவார்கள், அப்ப அல்லது தீவிரவாதிகளாக சித்தரிப்பார்கள் அல்லது பயன்படுத்துவார்கள். அது அவர்களின் நாட்டு நலனுக்காக அவர்கள் செய்வது. அவர்கள் உங்களுக்கு தெரியும், கனடா வரையும் வந்து படுகொலையில் ஈடுபட்டதாகத்தான் கனடாவும் அமெரிக்காவும் குற்றம் சுமத்தி கொண்டிருந்த இருக்கின்றது. அமெரிக்கா கடைசியா ரெட் லைன் என்றும் கூறிவிட்டது. இதுதான் இந்தியாவுக்கு தாங்கள் விதித்திருக்கின்ற இறுதி எச்சரிக்கை என்றும் கூறியிருக்கின்றது. அப்போ அந்த அளவு தூரம் சென்றவர்கள் என்று சொன்னால் தங்கள் நாட்டின் பாதுகாப்பு என்றுதான் அவர்கள் அதனை கூறுகிறார்கள். தங்கள் நாட்டின் பாதுகாப்பு என்று சொல்லி தான் கூறுகிறார்கள். அப்ப இலங்கையை அவர்கள் எவ்வளவு தூரத்துக்கு வைத்திருப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் நீங்கள் கூறியது போல அவர்கள் குஜராத்தில் இருந்தே என்று சொன்னால் அங்கிருந்து கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வட இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இலங்கையை அங்கிருந்து, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டின் ஊடாக நேரடியாக ஒரு கையாள்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நீங்கள் பார்க்கலாம். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலினுடைய வெற்றி பெறப்போகின்ற ஜனாதிபதி தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதற்கான முழுமையான சூழ்நிலை ஒன்று இல்லை என்பதை இந்தியா இப்போதே முழுமையாக உணரத் தொடங்கிவிட்டது. ஓ, என்னென்று சொன்னால் இப்ப நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்கா தீவிரமாக நிற்கின்றது. இந்த அதாவது ஆசிய பிராந்தியத்தை முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். சிங்கப்பூர் மாநாட்டுக்கு பின்னர் லோயிஸ் ஓஸ்டின் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், ஆசியாவின் பாதுகாப்பில் தான் அமெரிக்காவின் பாதுகாப்பு தங்கியிருக்கு. உங்களால் கற்பனை செய்ய முடியுதா என்று யோசிப்பார்கள் என்றால், அமெரிக்கா அங்கே இருக்கின்றது, ஆசியா அங்கே இருக்கின்றது. அப்ப ஏன் அதை கூறுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் சீனாவைத்தான் முதன்மைப்படுத்துகிறார்கள் இங்கு என்றால், பொருளாதார ரீதியாகவும் சீனா கடுமையாக வளர்ந்திருக்கின்றது, படைத்துறை ரீதியாகவும் வளர்ந்திருக்கின்றது. இப்ப ஐரோப்பிய ஒன்றியம் வந்து சீனா மீது பெருமளவான அதாவது சீனாவின் மின்சார கார்களை இறக்குமதி செய்வதை தடை செய்ய போகிறார்கள். அதுக்கு காரணம் என்னென்று சொன்னால், மின்சார கார்களால் தங்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு ஆபத்து. மின்சார காருக்கும் நாட்டின் பாதுகாப்புக்கும் என்ன சம்பந்தம் என்று யாருக்கும் தெரியாது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், பொருளாதாரம் தான் பிரச்சனை. முந்தி ஜப்பான் பொருளாதாரம் வளரும் போது அதை உங்களுக்கு தெரியும், 80களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கு பார்த்தாலும் ஜப்பான் பொருட்கள், பனாசோனிக் ரேடியோவாக இருக்கலாம், நேஷனல் டிவியாக இருக்கலாம், அல்லது டொயோட்டா காராக இருக்கலாம், எங்கு பார்த்த உலகம் எங்கும் ஜப்பான் தான். அது வந்து அமெரிக்காவின் பொருளாதாரத்துக்கு ஒரு பாதிப்பு என்று வந்து அதனை தடுத்து நிறுத்தி விட்டார்கள். நிறுத்தித்தான் அமெரிக்கா தன் பொருளாதாரத்தை தாக்க வேண்டும். அப்ப அப்ப ஜப்பானால் ஒன்றும் செய்ய முடியாதுன்றா, ஜப்பான படைபலம் இல்லை. ஏன்னா அமெரிக்கான்ற படைபலம் தான் ஜப்பான்ல இருக்கிறது. அப்ப அமெரிக்கா சொல்றதை கேட்க வேணும், வேற வழி இல்லை. ஆனால் இப்போ சைனாண்டா அப்படி இல்லை. இப்போ ஜப்பான் எவ்வாறு 80களில் இருந்ததோ அதே போலதான் இப்ப சைனாண்ட ப்ராடக்ட், எங்க பார்த்தாலும் சைனாண்ட ப்ராடக்ட்.
அப்போ ஓவர் ப்ரொடக்ஷன் என்று கூறுகிறாங்க. ஓவர் ப்ரொடக்ஷனால தங்கட நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படுறதுன்ற ஒரு தோரணையில தான் இதை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஜப்பான் காலம் வேற, இந்த காலம் வேற. ஏனென்றால் இவன் படைத்து பல ரீதியாகவும் உயர்வாகத்தான் இருக்கு. அப்ப எனவேதான் இப்ப ஆசியாவின் பாதுகாப்பு என்று நிற்கிறான். ஆசியாவின் பாதுகாப்பில் தான் அமெரிக்காவின் பாதுகாப்பு தங்கி இருக்கிறது என்றால் அதுல கதை முடிஞ்சது. அதுல இந்தியா அதையும் அதுக்குள்ளேயே முடிஞ்சது. இந்தியா தேர்தல் இடம்பெற்று எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் தனித்து நிற்க முடியாத ஒரு நிலையில் தான் இந்தியா நிற்கின்றது. உலகத்தோட ஏதோ சேர்ந்து ஓட வேண்டியதையே தவிர தனித்து நிற்க முடியாத ஆசியாவில், ஏன்னா அந்த அளவுக்கு அது கள நிலைமை மாறுது. அப்ப இலங்கையை யார், அப்ப இந்த ஆசிய பிராந்தியத்தை முழுமையாக அமெரிக்கா கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இலங்கை அவங்களுக்கு கட்டாயம் அது முக்கியமான ஒன்று. ஏன்னா பிலிப்பைன்ஸை இப்ப முற்றுமுதாக கொண்டு வந்து விட்டாங்கள். இப்ப பிலிப்பைன்ஸுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட நீண்ட தூர ஏவுகணைகள், அந்த ஏவுகணை உடன்பாட்டில் இருந்து, அதாவது நீண்ட தூர ஏவுகணைகள் கிட்டத்தட்ட 500 மைல் 1000 மைல் தூரத்துக்கு கண்டம் விட்டு பாயிற ஏவுகணைகளை வெவ்வேறு நாடுகளில் வைக்கக்கூடாதுன்ற ஒரு உடன்பாட்டில் இருந்தார்கள் ரஷ்யாவும் அமெரிக்காவும். அதை வந்து 2019 ஆம் ஆண்டு அமெரிக்கா சொல்லிவிட்டது. அதிலிருந்து தான் ஒருதலை பட்சமாக வெளியேறுகிறேன். அவர்கள் சொன்னதே அதுக்கு தடை நின்றால் மிசைல்ஸ் கொண்டு வரதுக்கு. இப்ப வந்து பிலிப்பைன்ஸ்ல வச்சிருக்கிறாங்க. அது சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விடயம் தான். அப்ப தனியாக இனிமேல் பிலிப்பைன்ஸில் மட்டும் தங்கி இருக்க போவது இல்லை. அடுத்தது எந்த நாடு என்று தான் பார்க்க போறாங்க. அதற்கிடையில வியட்நாமை வந்து சீனா கைப்பற்றி விட்டது. ஏதோ ஒரு வழியில் வியட்நாமுடனான உறவுகளை மேம்படுத்தி விட்டது. அடுத்ததாக அவங்களுக்கு இலகுவானது ஒன்று இலங்கை தான். இப்ப இலங்கையில் அவர்கள் அவங்க கொண்டு வந்து அதை பிலிப்பைன்ஸில் வைத்தது போன்ற இடை தூர ஏவுகணைகளை நிறுத்துவார்களாக இருந்தால் அது இந்தியாவின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய சவால் என்பதை விட இந்தியாவின் பாதுகாப்பு அத்துடன் முடிவுக்கு வந்துவிடும் என்றது தெளிவான ஒன்று. அப்ப இவ்வளவு நிலைகளையும் சீர்தூக்கி பார்க்கும் போது இந்தியா கடைசியாக தனது சவைவலுக்காக கையிலெடுத்திருக்கின்ற ஆயுதம் தான் இந்த ISIS. இந்தியா தன்னை நிலைநிறுத்துவதற்கு இந்த ஜனாதிபதி தேர்தலில் என்ன விலையை கூட கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி அது எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்தியா மட்டுமில்லை, அமெரிக்காவும் என்ன விலை கொடுக்கறதுக்கும் தயாராகத்தான் இருக்கிறது. என்று வேட்பாளர்கள் இந்தியாவும் மூவர் இருக்கின்றார்கள். யார் யாரின் கைவசம் என்று இன்று வரைக்கும் வெளிப்படையாக தெரியவில்லை. அனுரகுமார திசாநாயக்க, சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க, இவர்கள் மூவரை யார் பிரித்துக் கொள்ளுகின்றார்கள்? யார் யாரோடு நிற்கின்றார்? இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், அமெரிக்காவை பொறுத்தவரை உண்மையில் இப்ப மஹிந்த ராஜபக்ஷ அடிக்கடி கூறுகிறார், ரணில் விக்ரமசிங்க அறிவித்த பிற்பாடு தாங்கள் தமது வேட்பாளரை அறிவிக்க போவதா. சில சமயங்கள் அவர்கள் ஒரு டம்மி வேட்பாளரை அறிவித்து விட்டு வேற கட்சிக்கு வாக்கு போட சொல்லி கூறவும் முடியும். இன்னும் இந்த ஒரு முடிவு மற்ற நிலையில் தான் இருக்கின்றது. அப்ப இப்ப அனந்தகுமார திசாநாயக்காவையும் வந்து கிட்டத்தட்ட அமெரிக்கா தண்ட பக்கம் இழுப்பதற்குரிய நடவடிக்கை தான் மேற்கொள்ளும். ஆனால் அமெரிக்காவிடம் ஒரு 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 பிடி இருக்கின்றது என்று சொன்னால், இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழு இருக்கின்ற தீர்மானங்கள், அடுத்தது இந்த போர்க்குற்றங்கள், அவங்ககிட்ட அது இருக்குது. இப்ப இந்த அரசையும் தன் வசம் கொண்டு வரலாம் என்ற ஒரு ஒரு திடமான நம்பிக்கை அவங்களிடம் இருக்கின்றது. அப்ப அதை அதுதான் அவங்ககிட்ட இருக்கின்றார். அப்ப இப்ப அனுரகுமார திசாநாயக்கா வந்தாலும் சரி, அல்லது ரணில் விக்ரமசிங்கா வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அந்த அழுத்தம் ஆனால் இருக்கின்ற அனுரகுமார, சஜித் பிரேமதாச தவிர ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலும் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பெரிய அளவிலான ராஜதந்திர பயணங்கள் கூட இடம்பெறவில்லை. பெரிய அளவில் அவர்களுக்கிடையில் உறவு இருப்பதாகவும் தெரியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் உறவு இருப்பது போன்று காட்டினாலும் இந்தியா ரணில் மீது பெரிய எதிர்ப்போடும் அல்லது எதிர்பார்ப்பு இல்லாமலும் இருப்பது போன்ற ஒரு மனநிலை தான் அவர்களுடைய ராஜதந்திர வட்டாரங்களில் இருந்து கிடைக்கின்றன. ரணில் விக்ரமசிங்கவின் ஈடுபாடற்ற நிலையிலே தான் இந்தியா இருக்கின்றது. அப்படியாயின் அது ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் வெற்றியை பெருமளவில் பாதிக்கலாம். ரணில் விக்ரமசிங்கா வெல்லுவதை இந்தியா மனப்பூர்வமாக ஒருபோதும் விரும்பாது. ரணில் விக்ரமசிங்காவுக்குரிய ஆதரவுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிகவும் ஒரு கருத்து கணிப்பில கூட குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இப்ப 2009 ஆம் ஆண்டு தமிழர்களின் நடைமுறை அரசை அழித்து
தமிழர்களை பலவீனமாக்கி தமிழர்களை இல்லாது செய்து விட்டோம் அல்லது அரசியலில் இல்லாமல் ஆக்கி விட்டோம் என்றுதான் கூறினார்கள். ஆனால் நீங்கள் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிங்கள தரப்பில் எந்த கட்சியும் பெரும்பான்மையாக இல்லை. சிங்களம் தன்ற அரசியலையும் வளர்ந்ததாக தந்திருக்கின்றது. நீங்கள் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் சஜித் பிரேமதாசா அந்த கட்சியாக இருக்கலாம் அல்லது ரணிலாக இருக்கலாம், மொட்டுவ கட்சியாக இருக்கலாம், அதே உடைஞ்சு போய் கிடக்கு. சுதந்திர கட்சி அது நாளா உடைஞ்சு போய் துண்டு துண்டாக இருக்கின்றது. அப்ப எதுக்குமே பெரும்பான்மையற்ற தென்னிலங்கை அரசியல் மிகவும் பலவீனமான நிலைக்கு வந்து இருக்கின்றது. 2009 ஆம் ஆண்டுக்கு பிறகு அவர்கள் எங்களை மட்டும் அழிக்கவில்லை, தாங்களுக்கு தாங்களே அழிவை தேடிக்கொண்டதாகத்தான் இதனை பார்க்க முடியும். இப்ப எந்த கட்சியும் பெரும்பான்மையற்ற ஒரு நிலையில் இருக்கிறது வந்து இருக்கின்றது வந்து இந்த அரசியல் பலவீனம் என்றுதான் கூறலாம். ஆனால் அமெரிக்காவை பொறுத்த உங்களுக்கு தெரியும், ஜூலி சங்கை பொறுத்தவரையில் அவர் இப்போது தேர்தல் ஆணையாளரை கூட போய் சந்தித்து ஏதோ ஒரு வகையில் இந்த தேர்தலை தங்களுக்கு சாதகமாக கொண்டு வர வேண்டும் என்பது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், சிஐஏ முன்னாள் சிஐஏயின் தலைவரே தெளிவாக கூறுகிறார், கிட்டத்தட்ட 60-70 நாடுகளில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் சிஐஏ. என்றால் அமெரிக்காவின் பாதுகாப்பு உலகம் முழுவதிலும் உள்ள நாடுகள எந்த நாட்டின் அரசியலையும் அவர்கள் தலையிடுவார்கள் என்பது அது தெளிவானது ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா ஜோர்ஜியாவில் இடம்பெறுகின்ற பிரச்சனையை கூட வாரதான் இருக்கின்றது. ஏன் ஸ்லோவாக்கியா இந்த அதிபர் மீதான தாக்குதலை கூட நீங்கள் பார்க்கணும். இப்போ அவ்வாறு இருக்கும் போது இப்போது ஆசிய பிராந்தியம் அவங்களுக்கு முக்கியமான, இப்போ ரஷ்யாவை விட்டாலுமே அவங்களுக்கு இப்போது பிரச்சனையாக இருக்கிறது சீனா. இப்போ சீனாவை கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்ற மாலத்தீவை இழந்த நிலையில் இலங்கை வந்து முக்கியமாக கனடாவில் இடம்பெற்றது போன்று காலிஸ்தான் தலைவருக்கு நேர்ந்த அதே சூழ்நிலை ஒருவேளை இலங்கையில் சிலருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை சிலர் ஏற்படுத்தக்கூடுமோ, தங்களுடைய கைவசம் அரசியல் நழுவுகின்றது. என்று சொன்னால் இந்தியாவுக்கு அவ்வாறான வரலாறுகள் இருக்கின்றது. பல இடங்களில் குண்டுவெடிப்புகளை நடத்தியதாகவோ அல்லது தலைவர்களை படுகொலை செய்ததாகவோ ரோவை பொறுத்தவரையில் அவ்வாறான நடவடிக்கைகளை பல மேற்கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் ட்ரை பண்ணியிருக்கிறார்கள், இது கனடாவில் செய்து முடித்திருக்கிறார்கள், பாகிஸ்தானில் பெருமளவில் செய்திருக்கிறார்கள். பாகிஸ்தானுக்கும் இந்திய சீனாவுக்கும் இடையிலான எக்கனாமிக் கொரிடோரை குண்டு வைத்திருக்கிறார்கள், அந்த கொரிடோர் துறைமுகம் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் பாகிஸ்தான் இந்தியா நோக்கித்தான் கையை காட்டியிருக்கிறார். இது அவர்களுக்கு இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியும், வவணதீவில தாக்குதல் நடத்தினார்கள், அதன் பிறகு புனித ஞாயிறு குண்டுவெடிப்பை மேற்கொண்டார்கள். இவ்வாறு அது தொடர்பாக இலங்கையின் முன்னாள் அரசு தலைவர் கூட தனது கருத்தை தெரிவித்தது. அப்ப இந்த நிலையில் வந்து எதுவும் நடக்கலாம் என்ற ஒரு நிலைதான். என்னென்று சொன்னால் இப்போது ஒரு தற்போதைய உலகத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயும் ஒரு அரசியல் உறுதித்தன்மை இல்லை. எல்லா நாடும் மிகப்பெரிய ஒரு பதட்டமாகத்தான் இருக்கின்றது. பிரித்தானியாவை பொறுத்தவரையிலும் அவ்வாறுதான் இருக்கின்றன. 3 நாளைக்கு சாப்பாட்டை கூட சேமித்து வையுங்கள் அல்லது நீரை சேமித்து வையுங்கள் என்று கூறுற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். என்னும் போது அவர்கள் இப்போது தங்கள் நாட்டின் பாதுகாப்புக்காக எந்த நடவடிக்கையிலும் இறங்குவதற்கு அவர்கள் தயாராக தான் இருப்பார்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கை இந்தியா இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுடைய நடவடிக்கைகள் தொடர்பில் இந்தியாவினுடைய அறிக்கையும், இலங்கை பாதுகாப்பு அமைச்சு இலங்கையின் அரசியல் சூழ்நிலை தொடர்பிலான கருத்துக்களும், எதிர்வரும் காலத்தில் இலங்கையினுடைய தீர்மானிக்கின்ற சக்தியாக எவ்விடயங்கள் முக்கியத்துவம் பெற இருக்கின்றன, அமெரிக்கா இந்தியாவினுடைய போட்டா போட்டியின் மத்தியில் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலினுடைய நிலைப்பாடு எவ்வாறு அமையும் என்கின்ற பல்வேறுபட்ட முக்கிய விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.